ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 294 அதிகரித்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 1000 கடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் விரைவு ரயில் ஒடிசா மாநிலம் பாலசூர் ரயில் நிலையம் அருகே சென்று சில நிமிடங்களில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயிலின் பின்பகுதியில் மோதியது. இதில் கடுமையாக சேதமடைந்த ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கவிழ்ந்தன. அருகில் உள்ள தண்டவாளத்திலும் தண்டவாளத்தையொட்டிய பள்ளத்திலும் பெட்டிகள் கவிழ்ந்தன. விபத்து நடந்தபோது அதற்கு எதிர் திசையில் பெங்களூருவிலிருந்து ஹவுரா நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் கடைசியில் உள்ள 4 பெட்டிகள் மீது கோரமண்டல் ரயிலிலிருந்து சிதறிய பெட்டிகள் மோதின. இந்த விபத்தில் கோரமண்டல் விரைவு ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டிகளான A1, A2 மற்றும் இரண்டாம் வகுப்பு ஏசி பெட்டிகளான B1 முதல் B6 வரையிலான 8 பெட்டிகள் முழுவதும் சேதமடைந்தன. B7 மற்றும் B9 வரையிலான 3 பெட்டிகளும் பெருமளவு சேதமடைந்தன. இந்த விபத்தில் இதுவரை 294 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 1000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கிய 137 பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் சென்னை வந்தனர். பாலசூர் ரயில் நிலையம் அருகே 3 ரயில்கள் மோதி கோர விபத்து நிகழ்ந்தது. அதில் கோரமண்டல் ரயிலில் பயணித்த 250 பேர் சிறப்பு ரயிலில் புறப்பட்டு வந்தனர். வழியில் சிலர் இறங்கிய நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த 137 பேரிடம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நலம் விசாரித்தனர். சிலருக்கு அங்கேயே மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. காயத்துடன் பயணித்து வந்த 8 பேர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அந்த 137 பேரில் 8 பேர் சிறிய அளவிலான காயமுற்றவர்கள். பெரிய அளவில் காயம் என்கின்ற அளவில் யாருக்கும் இல்லை. உயிருக்கு ஆபத்து என்கின்ற நிலையிலேயும் யாருக்கும் இல்லை. தீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்கின்ற நிலையிலேயும் யாரும் இல்லை. வந்தவர்களுக்கு இங்கேயே முதலுதவி செய்யப்பட்டிருக்கிறது. ஓரிருவருக்கு எக்ஸ்ரே போன்ற அந்த சிகிச்சை முறைகள் தேவைப்படுகிறது. அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம். இது ஆக்சிடென்ட் ஆகுற டைமில் ஞான ஸ்பைவில் இருந்தாச்சு. அந்த ட்ரெயினே அப்படியே பல்ட்டி ஆயிடுச்சு. எமர்ஜென்சி கிட்கி நாயில் உண்டாயிருந்தாலும் ஞாபகம் வெளியில் போயிருந்தேன். அதனால இதாக என் போகில் இருந்த ஒரு 4 பேர் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் செத்து இதாகிடுச்சு. இறந்து போயிட்டார். பாலசூர் தாண்டி 15 மினிட்ஸ் கழிச்சு பாகநாகா அந்த ஸ்பாட்டில் நடந்தது. இது ஒரு பெரிய ட்ராமா. ஏன்னா B2 கோச்சில் மட்டும்தான் எதுவும் நடக்கலை. நான் ட்ராவல் பண்ண கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் பட் மற்றபடி எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலைடாகி ஃபுல்லாக டேமேஜ் தான் ஆயிருந்தது. நான் இருக்கும் போது ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட டெட்டாக இருந்தாங்க நான் இருக்கும் போதே. அதுக்கப்புறம் சில பேர்த்து கை கால் அதெல்லாமே உடஞ்சிருந்தது. நான் வந்து ஒரு 10:30 வரையும் நைட் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களை வந்து புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க. 72 பேருக்கு அப்புறம் சார் ஆனால் என் கை மேலே விழுந்தாங்க. என் கைக்கு தான் கொஞ்சம் சிலுப்பாச்சு. அப்போ கூட அந்த டைமில் கவனிக்கல. ஒடிசாவில் ரயில் விபத்தில் சிக்கியோரை அவர்களின் உறவினர்கள் காண்பதற்கு வசதியாக சென்னையிலிருந்து புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு புறப்பட்டுச் சென்றது. இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என தெரியவந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நிகழ்ந்த ரயில் விபத்து நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் இறந்தவர்களை அடையாளம் காணும் பணிகளும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை அடையாளம் காண வசதியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றுள்ளது. இதில் 5 பேர் தங்கள் உறவினர்களை அடையாளம் காண புறப்பட்டனர். முன்னதாக ரத்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பயணிகளும் இந்த சிறப்பு ரயிலில் அழைத்து செல்லப்பட்டனர். இன்று மாலை 4 ஒடிசாவை சென்றடையும் இந்த சிறப்பு ரயில் ஒடிசாவிலிருந்து சென்னை திரும்ப உள்ள பயணிகளையும் அழைத்து வர உள்ளது. அதேபோல ஒடிசாவிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகளுக்கு உதவும் வகையில் விமான நிலையத்தில் போலீசார் உதவி மையம் அமைத்துள்ளனர். வருவோரின் விவரங்களை சேகரித்து அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகின்றனர். இதனிடையே ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் உதயநிதி சிவசங்கர் தலைமையிலான குழுவினர் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக சென்னை வந்தடைவதை உறுதி செய்யவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்.
மனித உடல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டபோது வலியும் வேதனையும் ஏற்பட்டதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் அறவே தடுக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிசாவில் விபத்தில் சிக்கிய ரயிலில் பயணித்த சென்னை பயணியான முருகன் தனது இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். பூவிருந்தவள்ளியில் உள்ள வீட்டிற்கு வந்த அவருக்கு பெற்றோர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 செகண்ட் வண்டி தரம் கீழே இறங்கிடுச்சு, டிராக் விட்டு கீழே இறங்குது. கீழே இறங்கின உடனே எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, வண்டி அப்செட் ஆக ஆரம்பிச்சுது. அப்செட் ஆனது எல்லா மக்களும் வந்து கீழே இந்த பக்கம் சாஞ்சிடாங்க. சாஞ்சிடும் நான் ஜன்னல் பிடிக்கும், நான் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கணும். நான் விபத்துக்குள்ளான ரயிலில் பயணம் செய்த பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்ற இளம் பெண்ணும் விபத்து குறித்து பகிர்ந்து கொண்டார். லைக் பீயிங் எமோஷனல் இஸ் நாட் லைக் அது வந்து சொல்யூஷனை கொடுக்காதுன்றது என்னோடது. ஸோ மேபி கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதுனா ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசிக்கும் கால் பண்ணியிருந்தோம். சரி, அதுதான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக ஆனாலும் அதையும் தாண்டி என்னால் கொஞ்சம் சில இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் இமோஷனலாக ஆயிட்டேன். விபத்து குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், விபத்து எப்படி நடந்தது என அரசு தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். லோகோ பைலட்ஸ் எல்லாம் 12 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்று விதிமுறை இருக்கும்பொழுது கூட அவர்களெல்லாம் ஆள் பற்றாக்குறையினால் 18 மணி நேரம், சிலர் 24 மணி நேரம் கூட வேலை செய்கிறார்கள். இதெல்லாம் கூட இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவர்கள் வந்து தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும். இதனிடையே விபத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் மாநில அவசரகால பேரிடர் மேலாண்மை மையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னேற்பாடுகளை பற்றியும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஒடிசா சென்ற தமிழ்நாடு அரசின் குழு இரு பிரிவாக செயல்படுகிறது. அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி தலைமையிலான குழுவினர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து பேசினர். ரயில் விபத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒடிசாவுக்கு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோரும், வருவாய்த்துறை செயலாளர் குமார் ஜெயந்த், போக்குவரத்துத்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் சனிக்கிழமை காலை ஒடிசா விரைந்தனர். ஒடிசா சென்ற தமிழ்நாடு அரசின் குழு இரு பிரிவாக செயல்படுகிறது. அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் குமார் ஜெயந்த் தலைமையிலான மற்றொரு குழு ஒடிசா அரசின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விவரங்களை பெற்று தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி வருகிறது. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழர்களை சந்தித்து தமிழ்நாடு குழுவினர் நலம் விசாரித்தனர். இதையடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து பேசினார். அப்போது தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக நவீன் பட்நாயக் உறுதியளித்தார். ரயிலில் பயணம் செய்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து பயணிகளின் நிலையை முழுமையாக உறுதி செய்த பின்னரே தமிழ்நாடு அரசின் குழு சென்னை திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.